தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதலிடம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தாம் உறுதியுடன் செயல்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இன்னும் 5 ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் தமிழகம் முதலிடம் வகிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாக கூறினார். இவ்விழாவில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தையும் மாநகராட்சிகள் நகராட்சிகளில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நமக்கு நாமே திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். போக்குவரத்துத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, கூட்டுறவுத்துறை, கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்படும் 60 புதிய திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். ஏற்கனவே முடிக்கப்பட்டுள்ள 83 திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் 168 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 30,000 அதிகமான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். விழாவில் பேசிய முதலமைச்சர், சேலம் மாவட்டத்திற்கு 1,242 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை அறிவித்தார். கொரோனா, மழை வெள்ளம் போன்ற எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதனை வென்று சாதனை படைக்க தமிழக அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். பின்னர் விருத்தாச்சலம் சென்ற முதலமைச்சர், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசனின் வீட்டிற்கு சென்று அண்மையில் மறைந்த அவரது துணைவியார் பவானி அம்மாளின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் அமைச்சர் அவரது குடும்பத்தினருக்கு ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார். அப்போது அமைச்சர்கள் கே என் நேரு, ஏவா வேலு, பொன்முடி, எம் ஆர் கே பன்னீர்செல்வம், சாமிநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா்.